إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمد عبد اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد عبدك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب صدق الله العلي العظيم. அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை பயந்து அஞ்சி தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களையெல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும், வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக, முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, ஹஜ்ஜுடைய காலமாக இருக்கிறது. மக்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி நியத்து செய்து ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வருடம் இதுவரையிலும் 3500 ஹாஜிகள் இந்த நாட்டிலிருந்து ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டியும், உலக நாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டியும் புறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் யார் யாருக்கெல்லாம் ஹஜ்ஜுடைய பாக்கியம் இந்த வருடம் கிடைத்திருக்கிறதோ அவர்கள் அனைவருக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை அல்லாஹ் நசீபாக்குவானாக, அவருடைய பிரயாணங்களை அல்லாஹ் லேசாக்கி வைப்பானாக. இதுவரையிலும் அந்த பாக்கியம் யாருக்கெல்லாம் கிடைக்கவில்லையோ கிட்டவில்லையோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த பாக்கியத்தை கொடுத்தருள வேண்டும், தந்தருள வேண்டும். அவர்களுக்கும் அந்த பூமியை, அந்த பரிசுத்தமான இடங்களை தரிசித்து அல்லாஹுவின் மீதுள்ள அன்பையும் பாசத்தையும் இஷ்கையும் வெளிப்படுத்துவதற்குரிய சந்தர்ப்பத்தை அமைத்து தருவானாக. ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கான சில நசீஹத்துகள். முதலாவதாக, எந்த ஒரு அமலை செய்வதற்கு முன்னாலும் அந்த அமல் சம்பந்தப்பட்ட அறிவு தேவைப்படுகிறது. அல் இல்மு கபில் அல் அமல். தொழுகைக்கு முன்னால் தொழுகையினுடைய அறிவு, தொழுகை சம்பந்தப்பட்ட விடயங்கள், வியாபார வர்த்தகம் செய்வதற்கு முன்னால் தொழில் சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட அறிவு, ஞானம், இப்படியாக எதை செய்வதாக இருந்தாலும் அதை செய்வதற்கு முன்னால் அது சம்பந்தப்பட்ட அறிவு ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. அறிவு என்று சொல்லும் பொழுது ஃபிக்ஹுடைய மசாலாக்கள் மட்டுமல்ல, ஷாஃபி மதுஹபில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஹனஃபி மதுஹபில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி ஹஜ் செய்ய வேண்டும் என்பது மட்டுமல்ல, ஹஜ்ஜுடைய அமலுடைய தாற்பரியங்கள் என்ன, ஹஜ் ஏன் செய்ய வேண்டும். சில மனிதர்கள் அப்படி யோசித்து இந்த ஹஜ்ஜுக்கு செலவழிக்கக்கூடிய பணம் ஒரு வீண் விரயமான பணம் என்று சொல்லியும் கருத்து சொன்ன மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இது ஜாஹிலியா காலத்திலிருந்து வந்த ஒரு பழக்க வழக்கம், அது அப்படியே இஸ்லாத்திலும் கண்டினியூ ஆகிறது என்று சொன்னவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இல்லை, இது ஒரு வணக்க வழிபாடு என்பதை விடவும் இது முஸ்லீம்களுடைய வருடாந்த மாநாடு, ஒரு பொதுக்கூட்டம் என்று சொல்லி சொன்னவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் ஹஜ் என்று சொல்லக்கூடியது அப்படிப்பட்டதல்ல. ஹஜ்ஜுடைய கடமை என்பது தௌஹீதும் தஜ்ரீதும் சம்பந்தப்பட்டது.
ஹஜ்ஜுடைய கடமை என்பது அல்லாஹுடைய சின்னங்கள், ஷஆயிருல்லாக்கள், கண்ணியப்படுத்தப்படக்கூடிய இடங்கள். ஹஜ் என்று சொல்லக்கூடியது ஒரு மனிதன் அல்லாவின் மீதுள்ள இஷ்கை, அல்லாவின் மீதுள்ள அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. எனவே மிக அன்பாக சொல்லுகின்றேன், ஹஜ்ஜு செய்ய இருக்கிறவர்கள் ஹஜ்ஜுடைய தாற்பயங்கள் என்ன, ஹஜ்ஜு எதை சொல்லித்தரப்போகிறது, நான் எதற்காக வேண்டி இத்தனை லட்சம் ரூபாய் பணத்தை நான் செலவழிக்கப் போகின்றேன், அடைய வேண்டிய அடைவுகள் என்ன என்பதை எல்லாம் ஒரு கணம் உலமாக்களை நாடி சந்தித்து அவர்களின் ஊடாக இந்த ஹஜ்ஜுடைய தாற்பயங்களை படித்துக் கொள்வது மிக மிக பிரயோசனமாக இருக்கும். இல்லாவிட்டால் வெறுமனே நாங்கள் போனோம், கடமைகளை நிறைவேற்றி விட்டு வந்துட்டோம் என்று சொன்ன ஒரு ஹஜ்ஜாகத்தான் இருக்குமே அல்லாமல், அந்த ஹஜ்ஜினூடாக என்ன கிடைக்க வேண்டும், தௌஹீத், ஏகத்துவம். ஹஜ்ஜுக்கு போறது காபத்துல்லாவை வணங்குறதுக்கல்ல, ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத், இந்த ரப்புடைய இந்த வீட்டுடைய ரப்பை வணங்க போகின்றேன். அங்க இருக்கிற அந்த காபா, அந்த கருப்பு ஒரு பாக்ஸ், அதை பார்க்கறதுக்கு நான் போக இல்லை, அது என்ற ரப்புடைய வீடு, என்ற ரப்பை நான் சந்திக்க போகின்றேன். ஆனா அந்த ரப்புடைய அடையாளம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கு உலகத்தில் வைத்திருக்கிறது, அந்த வீட்டை வைத்திருக்கிறான். அந்த வீட்டுக்கு அவன் சொன்ன பெயரு ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத், இந்த வீட்டுடைய ரப்பை நீங்கள் வணங்கி வழிபடுங்கள். அதைத்தான் இமாம் ஷா வலியுல்லா ரஹ்மத்து முஹத்திஸ் தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், ரப்பமா யஸ்தாகுல் இன்சானு இலா ரப்பிஹி அஷத்த ஷௌக் ஃபயஹ்தாஜு இலா ஷைஇன் யக்தி பிஹி ஷௌகஹு. அல்லாஹ்வின் மீது ஒரு மனிதன் அன்பு கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், அந்த அன்பை வெளிப்படுத்தி அந்த அன்புக்கு ஒரு வடிவம் அமைத்து அந்த ஹஜ்ஜை, அந்த அமலை பார்க்க வேண்டும் என்றிருந்தால், அதுக்கு ஹஜ்ஜை தவிர வேறொன்றும் கிடையாது, அது ஹஜ்ஜில் தான் கிடைக்கும். எனவே ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் ஹஜ் என்று சொல்லக்கூடியது அல்லாவின் மீதுள்ள அன்பையும் இஷ்கையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாடு என்பதை உலமாக்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதே போலத்தான் ஹஜ்ஜுக்கு போனவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் சொல்லியிருக்கக்கூடிய சஃபாவையும் சந்திப்பார்கள், மர்வாவையும் சந்திப்பார்கள், மகாம இப்ராஹிமையும் சந்திப்பார்கள், ஹதீஸ்ல வந்திருக்கிற ஜம்சமையும் சந்திப்பார்கள், குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த வீட்டையும் பார்ப்பார்கள், குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த மஸ்ஜிதுல் ஹராத்தையும் பார்ப்பார்கள், குர்ஆன் சொல்லக்கூடிய அரஃபாவையும் சந்திப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். இதெல்லாத்துக்கும் அல்லாஹ் சொல்லுகிறான், இவைகள் அனைத்தும் அல்லாஹுடைய சின்னங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனை நீங்க பார்க்க முடியாது, ஆனா அவன் சில அடையாளங்களை வைத்திருக்கிறான், சில சின்னங்களை வைத்திருக்கிறான், அவைகளை கண்ணியப்படுத்துங்கள். وَمَنْ يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِنْ تَقْوَى الْقُلُوبِ. سُبْحَانَ اللَّهِ. ذَلِكَ அல்லாஹ் சொல்லுகிறான், குர்ஆன்ல மீண்டும் சொல்லுகிறான், ذَلِكَ وَمَنْ يُعَظِّمْ حُرُمَاتِ اللَّهِ. இவைகள் எல்லாம் அல்லாஹுடைய ஹுருமாத்துகள், அல்லாவினால் சங்கைப்படுத்தப்பட்டவைகள். எனவே நீங்கள் அவைகளை சங்கைப்படுத்த வேண்டும். அந்த இடத்துக்கு போய் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஒரு மோசமான டிசிப்ளின் இல்லாமல், ஒழுக்கமற்றவர்களாக நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாது, மிகவும் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். இவைகளை எல்லாம் ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் படித்துக் கொள்ள வேண்டும். உலமாக்களை நாடி வெறுமனே மசாலாக்கள் மட்டுமல்ல, ஃபிகஹுடைய மசாலாக்களை படிப்பதை விட முக்கியமாக அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய மக்சதுகள், ஹஜ்ஜுடைய நோக்கம் என்ன, ஹஜ்ஜினூடாக அடைய வேண்டிய அடைவுகள் என்ன, அதே சந்தர்ப்பத்தில் ஹஜ்ஜிக்கு நான் செலவழிக்கக்கூடிய பணம் என்ன பணம், அது எத்தனை வீதம் ஹலால், ஹஜ்ஜுக்கு செலவழிக்கக்கூடிய பணம் எத்தனை வீதம் ஹலால், இது எப்படிப்பட்ட பணம், மோசடி செய்து சம்பாதித்த பணமா, அனந்தர சொத்துல துரோகம் செஞ்சு சம்பாதித்த பணமா, அளவை நிறுவையில் குறை செய்து சம்பாதிச்ச பணமா, இது எப்படி சம்பாதிச்ச பணம், அந்த பணத்துடைய தூய்மை எந்த அளவுக்கு இருக்கிறது. ஜாஹிலியா காலத்தில் கூட இவைகளை பற்றி பேசினார்கள், ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட பணம் கொண்டு வர வேண்டும். ஃபதஸவ்வது, ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னால நீ அங்க பைத்து யாசகம் கேட்கறதுக்கு யாரும் போக வானம், ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னால அங்க போய் செலவழிக்கிறதுக்கு பணத்தை எடுத்து கொண்டு போங்கோ, ஆனா கொண்டு போற பணத்துல தக்குவாவும் இருக்கணும். ஃபைன்ன ஹைர ஸாதி தக்குவா, நீங்க கொண்டு போற பணத்துல செல்வத்துல அந்த கட்டி சாதனங்கள்ல மிக முக்கியமானது தக்குவா என்பதையும் குர்ஆன் குறிப்பிட்டிருக்கிறது. எனவே ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய மக்களுக்கு கொண்டு சொல்லுகிறேன், அது தௌஹீத். இன்னும் ஒன்று இருக்கிறது தஜ்ரீத், அனைத்தையும் கலைந்து விட்டு போகின்றோம், எல்லாத்தையும் விட்டுட்டு
எப்படி ஒரு மையத்தை கொண்டு போகப்படுகிறது, கஃபன் செய்த நிலையில் ஒரு மையத்தை கொண்டு போறது போல, இஹ்ராம் கட்டிய நிலையில் அனைத்தையும் விட்டுவிட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டோம், பிசினஸை விட்டுட்டோம், பிள்ளைகளை விட்டுட்டோம், குடும்பத்தை விட்டுட்டோம், எல்லாவற்றையும் விட்டுட்டு தான் ஹஜ்ஜிக்கு போவாங்க. முந்தின காலங்களில் ஹஜ்ஜிக்கு போறவங்க போயிட்டு வாரேன் என்று சொல்ல மாட்டாங்க, நான் போறேன் என்று தான் போவாங்க. நான் போறேன், வந்தா பார்த்துக்கோங்க. அனைத்தையும் விட்டு கலைந்து விட்டு போகிறேன், ஒன்றும் இல்லை. இந்த கப்படி அல்ல, எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு தான் போறோம் ஹஜ்ஜிக்கு போகக்குள்ள. ஹாஜிகளுக்கு மிக பணிவாக சொல்லுகிறேன், அல்லாஹுடைய புனிதமான அந்த ஷாயிருல்லாக்கள், அந்த கண்ணியமான இடங்களை உங்களோட சோசியல் மீடியாவால் நாசமாக்க வேணும், அசிங்கப்படுத்த வேணும். உங்களோட கையிலுள்ள மொபைல் போனால அந்த இடத்தை சுபஹானல்லாஹ் அசிங்கமாக்கி விட்டார்கள் மக்கள். வமையு அவ்வம் ஷாயிருல்லாஹ், அந்த இடத்தை கண்ணியப்படுத்துங்க. பிரசிடண்ட வீட்டுக்குள்ள போய் தங்களுக்கு டெலிபோன்ல பேசலாது, அங்க போட்டோ எடுக்கலாது, அங்க செல்பி எடுக்க கூட மாட்டாங்க. நீங்க போறதுக்கு முன்னாலே கவுண்டர்ல அந்த உங்களோட போனை வச்சுட்டு தான் போகணும். உங்களோட ஆபீஸ்ல போட் போட்டிக்கிறீங்க, என்ன யாராவது மீட் பண்ண வாரண்டா உங்களோட போனை வெளியே வச்சுட்டு வாங்கோ. உங்களோட ஆபீஸுக்கு போன் கொண்டு வரையலாது, பிரசிடண்ட வீட்டுக்குள்ள போன் கொண்டு போகலாது, அங்க போய் தின்னமத்தனுடைய கதை கேளா, பிரசிடண்டோட கதை கொடுமண்டா, நீங்க எல்லாத்தையும் வெளியே வச்சுட்டு வாங்கோ. நான் போறேன் என்ற ரப்போடைய கதைக்கிறதுக்கு, என்ற ரப்புடைய இஷ்குல போறேன், என்ற ரப்புடைய முஹப்பத்தில் போறேன். அங்க போகக்குள்ள தொழுகையிலையும் இருக்குது சுப்ஹானல்லாஹ். காபாவுல நடக்கிற தொழுகையையும் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி போட்டு தொழுகிற மக்களாக மாறிவிட்டோம். காபத்துள்ளால செய்த தவாஃபையும் லைவ் ஸ்ட்ரீம் செஞ்சுட்டு போறோம், குடும்பத்துக்கு காட்டுறோம், நான் தவாஃப் செஞ்சு கொண்டிருக்கிறேன் சுப்ஹானல்லாஹ். மிக அன்பாக சொல்கிறேன், ஹஜ்ஜுடைய கடமையில இந்த சோசியல் மீடியாவையும் இந்த டிஜிட்டலையும் விட்டு விட்டு ஹஜ்ஜு செய்யுங்க. அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு வந்த பாக்கியத்தை நசீபாக்குவானாக. எல்லாத்தையும் விட்டுட்டோம். நாங்க பேச போறது மகண்ட கழுத்துல கத்திய வச்சாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், தண்ணிய தேடி சஃபா மர்வாவுக்கு இடையில ஹாஜர் ஓடினாங்க, நாங்களும் ஓடுறோம். எங்கட கையில எங்கட ஊடு அப்படியே கைக்குள் இருக்குது, என்ற கடையும் இருக்குது, என்ற தொழிலும் இருக்குது, என்ற ஷீட்டும் இருக்குது சுப்ஹானல்லாஹ். இன்னும் ஒன்று சொல்ல போனா, என்ற கல்ல ஹராமான உறவுகளும் இருக்குது. இப்படிப்பட்ட ஹஜ்ஜை விட்டு அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானா, இப்படிப்பட்ட ஹஜ்ஜை விட்டு அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானா. அன்புக்குரியவர்களே, ஹஜ்ஜுடைய கடமையை பற்றி படித்துக் கொள்ளுங்கள். இந்த நாட்டிலிருந்து ஹஜ்ஜிக்கு போக இருக்கிற 3500 ஹாஜிகளுக்குமான ஒரு நசீஹத்தாக இருக்கட்டும். ரெண்டாவது, ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற போக இருக்கிற மக்களுக்கு ஏற்பாடுகள் செய்து கொடுக்கக்கூடிய முகவர்கள், அது டிபார்ட்மெண்டாக இருக்கலாம், அது ஹஜ் நிறுவனங்களாக இருக்கலாம், நான் அனைவருக்கும் மிக இரக்கமாக சொல்லுகிறேன். இதே ஒரு அமல், இஸ்லாத்தினுடைய 5 கடமைகள் ஒரு கடமை, 5 தூண்களில் ஒரு தூண். இதை தயவு செய்து யாரும் பிஸ்னஸாக மாற்றி விட வேண்டாம். நீங்க யோசிக்கலாம், இன்பர்ல சொல்லி வேலை இல்லாத பிஸ்னஸாக மாத்திட்டாங்க என்று சொல்லி, ஆனா அது எங்களுக்கு பிரச்சனை அல்ல, உண்மையை சொல்லுவது தான் எங்களோட கடமை. ஜகாத்தை வசூலிக்க கூடியவருக்கு அந்த ஜகாத்துடைய ஃபண்டை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு சர்வீஸ் ஃபீ எடுக்கலாம். குர்ஆன் சொல்லுது, வல் ஆமிலீன அலைஹா, ஜகாத்தை வசூலிக்க கூடியவருக்கு ஜகாத்தை வசூலித்து ஜகாத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய மேனேஜ் பண்ணக்கூடியவருக்கு மேனேஜ்மெண்ட் ஃபீ என்று சொல்லி ஒரு ஃபீ எடுக்கலாம், அது பிரச்சனை அல்ல. பள்ளியில இமாமத்து செய்றாங்க, மதரசாக்கள் ஓதி கொடுக்கறாங்க, இந்த உலமாக்களுக்கு, இந்த இமாமுக்கு, இந்த உஸ்தாதுக்கு அவர் செய்கிற பணிக்கு ஒரே அவருடைய நேரத்துக்கு ஒரு சம்பளம் வாங்குவது தடையல்ல, மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது, மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. குர்ஆன் சொல்லுது, அனாதைகளுடைய சொத்தை பராமரிக்கிறீங்களா? ஒத்தர் மௌத்தாவிட்டாரு, அவர் மௌத்தாகக்குள்ள சொல்லிட்டு போனாரு, தம்பி நானா
இந்த பிள்ளைகளை பார்த்துக்கோங்கோ, இந்த பிள்ளைகளை கூட கையில் ஒப்படைச்சிட்டு போறேன் என்று சொன்னா அந்த பிள்ளைகளுடைய சொத்துக்களை பராமரிக்கிறது அந்த வசி யாருக்கு வசியத்து செய்யப்பட்டதோ அவருடைய கடமையாகிவிடும். அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படிப்பட்ட வசியத்து செய்யப்பட்டவர்களுக்கு ஒமன் கான கனியன் ஃபல்யஸ்தஃபிஃப், அநாதைகளுடைய சொத்துக்களை பராமரிக்கும் பொழுது அதுக்கு தேவையான மேனேஜ்மெண்ட் ஃபீ இருக்குது, அந்த சொத்தை பராமரிக்கிறதுக்கு தேவையான மேனேஜ்மெண்ட் ஃபீ இருக்குது. அல்லாஹ் சொல்லுகிறான், எங்களை பார்த்து சொல்லுகிறான், அதைத்தான் வச்சு நீ வாழணும்டா, உனக்கு தேவையான அளவு எடுத்துக்கொள்ள முடியும், இல்லை உனக்கு தேவையில்லை, அது ஒரு அடிஷனல் ஜொப்பாக நீ செய்றாயண்டா, அதுக்குரிய கூலி அல்லாட்ட பார்த்துக்கோ. ومن كان غنيا فليستعفف ومن كان فقيرا فليأكل بالمعروف. இதே போல தான் ஹஜ்ஜிக்காக வேண்டி உழைப்பு செய்யக்கூடிய முகவர்கள், சர்வீஸ் நிறுவனங்கள், ஹஜ் ஏஜென்ட்டுக்கு சொல்லுகிறேன், தயவு செஞ்சு சொல்லுகிறேன், இதை பிஸ்னஸ் ஆக மாத்தி விட வேண்டாம். இதை கோர்ட்டுக்கு போயிட்டு கோட்டாக்களுக்கு வழக்கு பேசுறத நிப்பாட்டுங்கோ, இதுக்கு ஒரு யூனியன் தேவையில்லை, இதுக்கு ஒரு யூனியன் தேவையில்லை, இந்த பணத்தால நீங்க முறைகேடாக பணம் தேடி சம்பாதிப்பீங்க என்றிருந்தா நான் பதுவா செய்ய இல்லை, நான் நபியுடைய ஹதீஸை சொல்லுகிறேன், இத்தகு தஅவத்தல் மதுலூம், அநியாயம் செய்யப்பட்டவனுடைய பதுவாவை பயந்து கொள்ளுங்கள். ஹதீஸ்ல வந்திருக்கிறது, அநியாயம் செய்யப்பட்டவன் காஃபிராக இருந்தாலும் சரி, அல்லாஹுவை நிராகரிக்க கூடியவன், அல்லாஹ் ஒருவன் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நாஸ்திகன், அவனுக்கு நீங்க அநியாயம் செஞ்சாலும் அவன் கையேந்தினாலும் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், உங்களை விட மாட்டான். அல்லாஹ் மாற்று மதத்தை சார்ந்த இறை நிராகரிப்பு செய்யக்கூடிய ஒருவருடைய பதுவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுவான் என்றிருந்தால் ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய ஹாஜிகள் அவங்க யாரு? அல்லாஹுடைய விருந்தாளிகள், முயூஃபுர் ரஹ்மான், அல்லாஹுடைய விருந்தாளிகள். அந்த பணம் நீங்க நினைக்க வானம், இந்த கொழும்புல இருக்கிற மக்கள் மாதிரி கொஞ்சம் எஃபெக்ட் ஒன்ற போட்டு மிச்சம் சம்பாதிச்ச பணம் என்று சொல்லி சில கட்டங்கள்ல எங்களுக்கு விளங்கலாம், சல்லி சம்பாதிக்கிறது லேசி என்று சொல்லி இல்ல, அந்த மக்கள்கிட்ட கேட்டா எப்படி ஹஜ்ஜிக்கு பணம் சேர்த்தீங்கண்டா, 25 வருஷமாக சேர்த்த பணம் இதுண்டுவாங்க. சில மக்கள் சொல்லுவாங்க, இந்த எப்படி சேர்த்த பணம்டா, இது ஒவ்வொரு மரம் கிட்டத்தட்ட இந்த ஹஜ்ஜிக்கு போறதுக்கு ஒரு 50,000 தேங்க மரம் ஏறி இருப்பேன்னு. ஹஜ்ஜிக்கு போகணும், மரம் ஏறி சம்பாதிச்ச பணம், ஆத்துல மணலள்ளி போட்டு சம்பாதிச்ச பணம், திருவிழோடி சேர்த்த பணம், கணவன் தந்த பணத்துல கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் பிடிச்சு 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 வச்ச பணம் இது. இப்படியெல்லாம் சேர்த்த பணத்தை எடுத்துக்கொண்டு வந்து உங்களை நம்பி வாராங்க, நீங்க எல்லாம் சரிம்மா வாங்கோ போம், உங்களுக்கு எல்லாம் நாங்க தருவோம் என்று கூட்டிக் கொண்டு பேய்த்து, கபத்துல்லாவுக்கு கிட்டத்தான் இருக்குது என்று கூட்டிக் கொண்டு பேய்த்து, 1 மைல் தூரத்துல நீங்க ஹோட்டலை கொடுத்தா அவர் செய்த பதுவா லேசான பதுவாவல்ல, அவர் செய்த பதுவா அல்லாஹுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருந்து செய்தவர் யாரு? முயூபுர் ரஹ்மான், அல்லாஹுடைய விருந்தாளிகள். எனவே டிபார்ட்மெண்ட் இருந்து அனைவருக்கும் சொல்லுகிறேன், முகவர்களுக்கு சொல்லுகிறேன், ஹஜ்ஜுடன் சம்பந்தப்பட்ட உலமாக்களுக்கு சொல்லுகிறேன், இது வழக்கு பேசுற விவகாரம் அல்ல, நீதிமன்றத்தில் போய் கோட்டாக்களுக்காக வேண்டி சண்டை பிடிக்கிற அமைப்பல்ல இது. உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கலாம், இந்த நாட்டில் உங்களுக்கு ரைட்ஸ் தரப்பட்டிருக்குது. நான் சொல்லுகிறேன், ஹஜ்ஜுடைய கடமை என்பது ஒரு வியாபாரமாக கொள்ள வேண்டாம், இது ஒரு வணக்க வழிபாடு. 5வது ஒரு கடமை, நாங்க நீங்க எப்படி தெரியுமா மாற வேண்டும், ஹஜ்ஜுடைய கடமையை கூட சர்வீஸாக செய்கிறோம். எங்களுக்கு வானம், நாங்க இதுல 1% ப்ராஃபிட் எடுக்க மாட்டோம், நாங்க 4 மாசத்தை ஒதுக்குறோம் மக்கள் ஹஜ்ஜு செய்வதற்காக வேண்டி, எங்களுக்கு இதிலிருந்து சம்பாதிச்சு வாழ தேவையில்லை, அல்லாஹ் எங்களுக்கு மிச்சம் தந்திருக்கிறான். ஹதீஸ்ல வந்திருக்குது, ஒரு முறை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதனுடைய இன்கம்ல, ஒரு மனிதன் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல மிச்சம் நல்ல சாப்பாடு என்ன தெரியுமா? நல்ல சாப்பாடு, சுப்ஹானல்லாஹ், இது ஹதீஸ் புகாரியில வர ரிவாயத்துக்கு படிங்க. ஒரு மனிதன் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல மிகவும் நல்ல சாப்பாடு அவன் கையால உழைத்து சாப்பிடுவது, கையால உழைத்து சாப்பிடுவது, தான் வேர்வை சிந்தோணும்,
தான் வேறுவ சிந்தோனம். ஒன்று நல்லக ஞாபகிக்கோங்கோ, ஹலாலாக சம்பாதிக்கிறதுக்கு முதுகு உடைஞ்சிடும், அது கஷ்டம். ஹலாலா சம்பாதிக்கிறது கஷ்டம், ஆனா ஹலாலா சம்பாதிச்சு வாழ்ந்தா தலை நிமிர்ந்து வாழலாம், தலை நிமிர்ந்து வாழலாம். ஹலாலா சம்பாதிப்போம். உலகத்தில் ஆகப்பெரிய கில்ட்டி என்ன தெரியுமா? நீதிமன்றத்தில் பைத்து நான் குற்றவாளியாக எனக்கு தீர்ப்பு கிடைப்பதல்ல குற்றம், ஆகப்பெரிய கேவலம் உலகத்தில். உலகத்தில் கேவலம் நான் செஞ்ச தவறு நாலு பேருக்கு தெரிய வந்துட்டது, சோசியல் மீடியாவில் அதப்படியே பறந்துட்டது, அதனால் எனக்கு தலைக்குனிய வேண்டி வந்து அதல்ல கேவலம். உலகத்தில் ஆகப்பெரிய கேவலம் என்ன தெரியுமா? எனக்கு நானே ஒரு கேவலமானவனாக மாறிவிடுவது. இந்த ஹுத்பா ஓதக்குள்ள உங்களுக்கு விளங்கும், நான் எனக்கு எவ்வளவு கண்ணியமானவன், நான் எனக்கு எவ்வளவு கேவலமானவன். எனக்குள்ளேயே நான் கேவலம், என்னிடத்தில் எனக்கு மதிப்பில்லை, என்னிடத்தில் எனக்கு மதிப்பில்லை. அதை விட கேவலம் என்ன? இமாம்கள் எழுதியிருக்கிறான், உலகத்தில் ஆகப்பெரிய கேவலம் என்று தெரியுமா? உனக்கு உன்னிடத்திலேயே கண்ணியம் இல்லை, உன்ட மனமே சொல்லுது உன்னை போல கீழ்த்தரமானவன் யார் இருப்பானா? நீ என்னத்தான் செய்யாம இருக்கிறாய்? நீ எப்படி சம்பாதிச்சாய்? உலகத்தில் யாருக்கும் மறைக்கலாம், எந்த சிசிடிவி கேமராவுக்கும் படாம செய்யலாம், ஆனா எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். உலகத்தில் ஆகப்பெரிய கேவலம் என்னவென்று சொன்னால், என்னிடத்திலே எனக்கு மதிப்பு கிடையாது. என்னுடைய உள்ளம் சொல்லுது நீ மதிக்கப்படக்கூடிய ஒருவன் அல்ல, இவங்க சும்மா உன்னை மதிக்கிறாங்க, நீ கேவலமானவன் என்று சொல்லி என் உள்ளம் எனக்கு சொல்லுமே, அதை விட பெரிய கேவலம் உலகத்தில் வேறொன்றுமே கிடையாது. அல்லாஹ் அந்த நிலைமையை விட்டு பாதுகாப்பானாக. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹஜ்ரத் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தண்ட கையால உழைத்து சாப்பிடுங்க, ஹலாலா சாப்பிடுங்க, யாரையும் ஏமாத்த வானம், யாரையும் ஏமாத்த வானம். இன்றைக்கு ஏமாத்தம், இன்வெஸ்ட்மெண்ட், இது சமூகத்தில் கேட்ட 50 கோடி 20 கோடி 30 கோடி இன்வெஸ்ட்மெண்ட், சுபஹானல்லாஹ், இந்த உம்மத் எப்ப திருந்த போகுது? நான் ஒன்று சொல்றேன், ஏமாத்துற மக்கள் இல்லை உலகத்தில், ஏமாற மக்கள் இருக்கும் வரைக்கும் ஏமாத்துற மக்கள் பூமிக்கு மேல வாழ்வாங்க. ஏமாறுற மக்கள் தான் கூட, ஏமாத்துறாக்கள் அல்ல, ஏமாந்து போறாங்க மக்கள். தாவூத் அலைஹிஸ் ஸலாம் சொன்னாங்க, உன்னை கையால உழைத்து சாப்பிடு, புள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கிறீங்களா? நீங்க சொல்லோணம் உள்ளத்தால் அல்ஹம்துலில்லாஹ், உழைத்து கஷ்டப்பட்டு ஹலால் ஹராம் பேணி சம்பாதிச்ச பணத்தை ஸ்கூல் ஃபீஸா கட்டுறேன், கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை இன்னைக்கு வீட்டுக்கு பர்ச்சேசிங் போனேன், அதுக்கு பில் பே பண்ணினேன், ஹலாலா சம்பாதிச்ச பணம், இது ஹலால். உலகத்தில் எந்த ஆடிட் ஃபார்முக்கும் தெரியாதது உங்களுக்கு தெரியும். வக்கஃபா பினஃப்ஸிக்கல் யௌம அலைக ஹசீபா, இன்னைக்கு நீங்க உங்களுக்கு முடிவு செஞ்சு கொள்ளும், வேண்ட பணம் ஹலாலா ஹராமா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன் கையால உழைத்து சாப்பிடுறது தான் நல்ல பணம் என்று சொன்னாங்க. சொல்லி போட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க, அந்த விஷயம் ஆச்சரியமான விஷயம் சொன்னாங்க. அவர்களும் தன் கையால உழைத்து சாப்பிடுவாங்க என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ முடிச்சாங்க. என்ன சொன்னாங்க? فَإِنَّ نَبِيَّ اللَّهِ دَاوُودَ عَلَيْهِ الصَّلَاةُ وَالسَّلَامُ كَانَ يَأْكُلُ مِنْ عَمَلِ يَدِهِ. حضرت داوود عليه الصلاه والسلام அவர்களும் தன் கையால உழைத்து சாப்பிட்டார்கள் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ் முடிச்சாங்க. இப்போ கேள்வி வருகிறது, 124,000 நபிமார்கள் இருக்கத்தக்கன ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவூத் என்று குறிப்பிட்டாங்க? ஏன் தாவூத் என்று குறிப்பிட்டாங்க? எல்லா நபிமார்களும் அப்படித்தான் இருந்தாங்க.
உழைத்து சாப்பிட்டாங்க, தண்டை கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிச்சாங்க. இன் அஜ்ரிய இல்லா அலல்லாஹ், நீங்க அவங்களுக்கு யாரு சம்பளம் கொடுக்க இல்லை, அப்படித்தான் வாழ்ந்தாங்க. ஆனாலும் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து குறிப்பிட்டு சொன்ன காரணம் என்ன? சுப்ஹானல்லாஹ், நபியினுடைய வார்த்தைகள் இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா, அது வஹி. தாவூத் என்று சொல்றதே சும்மா சொல்ல இல்லை, அதுக்கு ஒரு காரணத்தோட சொன்னாங்க. என்ன காரணம் தெரியுமா? தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நபியாக இருந்தாலும் அவங்க ஒரு கிங் ஆக இருந்தாங்க, ராஜா, ஒரு அரசர், ஒரு நாட்டுக்கு ஜனாதிபதி. அவர் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தாரு. அவருக்கு பைத்துல் மால்ல சம்பளம் எடுக்கிறது ஹலால். அவருக்கு ட்ரெஷரியில் இருந்து சம்பளம் எடுக்கிறது ஹலால். அவருக்கு சம்பளம் வாங்கலாம். இந்த நாட்டு பிரசிடென்ட்க்கு ஒரு சம்பளம் இருக்குது, இந்த நாட்டில் பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு சம்பளம் இருக்குது, இந்த நாட்டில் பாராளுமன்ற துள்ளாக்களுக்கு சம்பளம் இருக்குது. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அப்படிப்பட்ட ஒரு சம்பளம் ஆகமாக்கப்பட்டிருந்துச்சு. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? ஏண்ட இந்த வர்க், நான் இந்த செய்யற அட்மினிஸ்ட்ரேஷன் வர்க், இந்த ஏண்ட பிரசிடென்சி, அல்லது ஏண்ட ஹிலாப், நான் செய்யற இந்த அரசாங்கத்துக்குரிய அரசியல் இருக்குதே, இதுக்கு எனக்கு சம்பளம் வானம், அதுக்கு இந்த கை சுத்தம், நான் உழைத்து சாப்பிட்டுக் கொள்றேன், நான் செஞ்சது அல்லாஹ்வுக்காக வேண்டி. இப்படிப்பட்ட ஹஜ்ஜுடைய முகவர்கள் வர வேண்டும், இப்படிப்பட்ட நிலைமைகள் உருவாக வேண்டும். நான் செஞ்ச பணி அல்லாஹ்வுக்காக வேண்டி, இந்த வயிற்று பிழைப்புக்கு தேவையானத நான் வேறையாக பார்த்துக் கொள்றேன். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை உருவாக்குங்கோ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நசீபாக்குவானா. அதே சந்தர்ப்பத்தில் இந்த வருடம் இப்பொழுது பரீட்சை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான மாணவர்கள் பரீட்சைக்காக வேண்டி தோற்றி இருக்கிறார்கள். பரீட்சை எழுதுவதற்கு எக்ஸாமுக்காக வேண்டி ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய முயற்சிகளை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக, நல்ல எதிர்காலத்தை நசீபாக்குவானாக, அவருடைய பரீட்சைகளை லேசாக்கி வைப்பானாக, நல்ல முடிவுகளையும் ஆக்கி வைப்பானாக. வாழ்க்கைக்காக வேண்டி கற்று படித்து நல்ல விளிம்பியங்கள் நிறைந்த பண்பாடுகள் நிறைந்த மாணவர்களாக மாணவிகளாக அந்த குழந்தைகளை எல்லாம் ஆக்கி வைப்பானாக. அவருடைய பெற்றோர்களுக்கும் எல்லாம் அருள் செய்வானாக. வ ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.